அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம் மனிதனாக பிறந்த அனைவரும், நாம் எல்லாம் அனைவரும் பரமாத்ம ஸ்வரூபம், இறைவனுடைய ஸ்வரூபம். இந்த பரமாத்ம ஸ்வரூபம் அனைத்து மா மனிதர் வணங்கி குருசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளோ என்பார்கள். தாரமும் குருவும் அவர்கள் தலைவிதிப்படியே என்று சொல்வார்கள். கவனிங்க, இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியா ரகசியங்களை வெளியிடுகிறேன். என் குரு 55 வருடங்களாக இந்த பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிற ஆதிநாசம் எல்லா பயிற்சியும். 2005 நான் தனியாக ஐய குருபிடமாகி நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். 2017 அப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்னைய வரையிலும் 10,100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 2,200 வீடியோ பேசியிருக்கேன். 7,9,350 பேர் பார்த்துருக்காங்க. டெய்லி 1,000 பேர் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை சொல்கிறேன். உலகம் உய்ய எல்லாரும் சகல சௌபாக்கியம் பெற, இந்த உலகம் ஞான உலகம், தன்னிலை தவறாமல் தன்னையறிந்து தங்குள் ஐக்கியமாகி இறைவனும் அனைவரும் செல்ல வேண்டும். இந்த உலகம் ஞானம் என்ற பண்ணுற உள்ளத்தில் பேசுகிறேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ ஒவ்வொரு வீடியோ வந்து கொண்டு இருக்கும். சாதாரண ஒரு சின்ன விஷயம் கவனிங்க. குங்குமம் எதனால் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ விபூதி பூசர் மெத்தடு சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது உடல்கட்ட மந்திரம்னு இருக்குது. 16 இடத்துல பட்டை போடணும். ஒரு சொல்லி போட சும்மா பட்டை போடக்கூடாது. ஒரு மந்திரம் இருக்குது, அதை சொல்லு போட்டி உட்காந்தால் பூகமம் வந்தால் நம்ம பக்கம் வராது, மிருகங்கள் இருந்தால் நம்மளுக்கு கடிக்க வராது, அதை போட்டு உட்காந்தால் பாம்பு கூட பக்கத்தில் வராது. அது உடல்கட்டு மந்திரம்னு இருக்குது. அதை விபூதி எப்படி பூசம் இருக்கணும் போய் பழைய வீடியோவில் பேசியிருக்கேன். அதையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், செஞ்சு காமிக்கிறேன். இப்போது குங்குமம் வைப்பது எப்படி? இதை வெளியே கொண்டாந்தால் ராமர் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் காட்டில் வந்துட்டுருக்காங்க. ஒரு குடில், முனிவரோட குடில். அந்த அம்மா பூ பிடிச்சிட்டு இருக்காங்க. தவுசி அம்மா வணக்கம் வணக்கம் ஐயாங்கிறாங்க. வணக்கம்னு சொல்லும் பொழுது சீதா தேவி அந்த அம்மாவுடைய முகத்தில் பார்க்குற வெள்ளை புட்டு இதத்தில் வச்சுக்கிறாங்க. என்னடா அது, நம்ம ரெண்டு பேரும் கணவர் இளையவர், நம்ம மூணு பேரும் சவு போட்டு வச்சுக்கிறோமே, இந்த அம்மா வெள்ளை புட்டு வச்சுக்கிறாங்களே, என்னடா அது அப்படின்னு கேட்கலாம்னு பார்க்குறாங்க. ஐயா இருக்கும்போது கேட்க முடியாதே அப்படின்ட்டு அப்புறம் ராமர் கூப்பிட்டு ஐயா பார்க்கணுங்க, ஐயா உள்ளே வரச்சோன்ட்டு நான் அந்த தவுசியுடைய கணவர் ஒரு மகரிஷி அவரை ஐயா வணக்கங்கிறார். இந்த அம்மா பார்க்குறாங்க, மகரிஷி வெள்ளை போட்டு வச்சுக்கிறார், என்னடாது கணவன் வேண்டு வெள்ளை போட்டு வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சீதாதேவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் பழம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு விடைய போடுறாங்க. வெளியே வந்தோடனே ஐயனே உங்களோட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாங்க. என்ன பார்க்குறாரு, நம்ம மூணு பேரும் சவ போட்டு வச்சுக்கிறோம், அவங்க ரெண்டும் வெள்ளை போட்டு வச்சுக்கிறாங்க, எதுக்காக ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ சொன்ன வார்த்தை பொதுவாக இங்கே பொட்டு வைக்கிறேன் பார்த்தா, சவப்பு பொட்டு முறப்படி இந்த பொட்டு வைக்கணும் என்றால் முறையாக சொல்கிறேன். அப்போ நான் இவன் சின்ன சின்ன சொல்லுவாங்க சொல்கிறேன். இது மாதிரி சாண்டில் லிக்விட் ஆயில் வாங்கிக்கணும். அதில் வந்து கையில் தடவிட்டு காதுக்கு பின்னாடி இப்படி தேய்ச்சிக்கணும். காதுக்கு பின்னாடி இங்கே பின்னாடி தேய்ச்சிக்கணும். ரெண்டு இடத்துல தேய்ச்சிக்கணும் வச்சுக்கலாம். ஜவ்வாத் ஆயில், அதே மாதிரி சாண்டில்வுட் ஆயில் காதுக்கு முன்னாடி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இங்கே வைக்கலாம். வச்சுட்டு பொதுவாக ஆண்கள் பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் அதன் அம்மா அப்பா குலதெய்வம், கல்யாணத்துக்கு பின்னாடி கணவர் குலதெய்வம். இந்த குங்குமத்தை எடுத்து இந்த மோதிர வரல் எடுத்து இப்போ எங்களது புடாரி அம்மன் அப்படின்னா அந்த சிலையை எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் குலதெய்வம் இருந்தாலும் அந்த சிலையை ஆபாகனம் செய்ய மூச்சு இழுக்க வேண்டிய இழுத்து கொண்டாந்து இங்கே நிப்பாட்டி அப்புறம் தான் மூச்சு விடணும். என்ன மூச்சு இழுத்தேன், என் குலதெய்வம் புடாரியம்மன் மூச்சு இழுத்து நிப்பாட்டினேன், மூச்சு நிற்குது. ஓம் புடாரியம்மை திருவடிகளே சரணம் சரணம் சரணம், ஓம் புடாரியம்மை திருவடிகளே சரணம் 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 அப்படி சொல்லி முடிச்சு மூச்சு விட்டேன். இப்படி யார் குலதெய்வத்தை நினச்சி குங்குமம் வச்சு போகிறார்களோ அவங்களுக்கு எக்காலத்தில் வாகன விபத்து வராது, துர்மரணம் வராது. சரி, பெண்களும் வைக்கிறாங்க ஆண்களும் வைக்கிறாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா பெண்கள் இங்கே வைக்கிறாங்க, இந்த இடத்துல வைப்போம் வாவில். எப்படி வைக்கிறாங்க, கண்ணாடி பொறுத்து வைப்பாங்க, அழகாக இருப்பணும் வைப்பாங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு காமிக்கிறதுக்கு அல்ல. அப்போ அந்த பெண் அந்த அம்மா தவசி வெள்ளப்பட்டியாக வச்சாங்க தெரியுமா? அப்போ சொல்கிறாரு, கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது சவப்பு போட்டு வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேர் தவுசியை மாறிட்டாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி மாதிரி. எங்களுக்குள்ள எந்த வேறுபாடு கிடையாது, ஆண் பெண் எல்லாம் ஒரே சமம் என்று தவுசியை மாறினால வெள்ளை போட்டு வச்சுக்கிறாங்க.
கனவுல இருந்த பெண்கள் கருப்பு போட்டு வைப்பாங்க. இப்போ வச்சுக்கோங்க, யார கருப்பு போட நீங்களே முடிவு பண்ணிக்கணும். சரி, அதாவது அபிமன்யு இறங்குறப்ப இறந்துறான், அப்போ மனைவி அழுகிறா, ஐயனே இறந்துட்டீங்களே, நீ போகாதே போதும்னு சொன்னால் இறந்துட்டீங்களே அப்படின்னு அழுகிறாங்க. அதே மாதிரி அர்ஜுனன் அபிமன்யை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, நான் வரவள போருக்கு வரவேன்னு சொல்கிறாரு, இவன் போருக்கு வந்துடுறான், கடைசியாக இறந்துடுறான். அப்போ அபிமன்யும் இறந்ததுக்கப்புறம் அர்ஜுன் வராரு, சத்தம் போடுறாரு, உன் பையனை இறந்தான், ஏன் பையன், எனக்கு தான் அந்த அந்த வேதனை தெரியும், உனக்குலாம் தர்மா தெரியுங்கிறார். அப்போ எவ்வளோ வருத்தம் பாருங்கள், பையன் செத்து போன வருத்தம் பாருங்கள், இந்த குடும்பத்தில் எத்தனை உங்கள் குடும்பத்தில் எத்தனை சொந்த பந்தத்தில் பையன்கள் இறந்துருக்காங்க, கவனிச்சுங்க. அதே போல் அபிமன்யு செத்ததுக்கப்புறம் பொண்டாட்டி அழுகிறா, ஐயனே போயிட்டீங்களே, பிராணாதா, நீங்கள் தான் என் உயிர், கணவர் தான் உயிர், நீங்கள் இறந்துட்டீங்க, இன்னி யார் காப்பாற்ற போகிறா, வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற வந்த என்னை கணவரே, இறந்து விட்டீங்களே, என்னை யார் காப்பாற்று, கணவர் தான் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் அம்மா அப்பா அண்ணன் காப்பாற்ற வேற. அப்போ கணவன் பிராணநாதன் ஒவ்வொரு மூச்சு உயிர் போல, கவன் உயிர் பிரியாமல் இருக்கணும். நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னா அதுக்கு தான் இங்கே வைக்கிறது, தீர்க்க சுமங்கலின்னு வைக்கிறது. அப்போ கணவரோட குலதெய்வத்தையும் கணவரையும் குங்குமத்தை வச்சு ரெண்டாவது மூச்சு எழுத்து நிப்பாட்டி இங்கே நிறுத்தி, நான் மூச்சு நிற்கிதுங்க, வார்த்தை வெளியே சொல்லக்கூடாது, நான் வாழ்நாள் முழுவதும் என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய அணுக எனக்கு இக்கணமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை நிப்பாட்டி மௌனமாக சொல்லி கை எடுத்து விட்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க. அதே மாதிரி தாலிக்குடியில் வைக்கும் பொழுது கணவரையும் குலதெய்வத்தையும் நினச்சி மூச்சு நிப்பாட்டி நான் வாழலாம் தீர்க்க சுமங்கலி இக்கணமே கொண்டு சொல்லணும். இது இல்லாமல் எந்த கோயில் குங்குமம் தராங்களோ அந்த சாமியோடைய சிலையை நினச்சி வச்சு இங்கே அந்த சாமி, இப்போ நீங்கள் வந்து நான் கரூர் இருக்கேன், ஒருத்தர் வராரு, நான் மதுரை மீனாட்சி கோயில் பண்ணுறது தான் கொடுக்குறேன், அப்போ ஓம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி திருவிழே சரணம் சரணம், இங்கே வைக்கும்போது மதுரை மீனாட்சியமையும் குலதெய்வத்தை கணவர் நினச்சி மூச்சு வைக்கணும், தாலிக்கட்டு வைக்கும்போது கணவரையும் மதுரை மீனாட்சி கோயில் வைக்கணும். இந்த ரகசியம் இதுவரை யாருக்கும் தெரியாது, யாரும் பேசலை, எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசலை. இது மாதிரி ஒவ்வொரு வித்தை ஒவ்வொரு ரகசியம் என் குருவுக்கு தெரியும். கர்ணன் சொல்கிறார், நான் கற்ற தனுர்வத்தையே உலகில் தலை சிறந்தது என் குருவே மேலானு சொல்கிறார், என் குருவோட கோடிக்கணக்கான வித்தைகள் இருக்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதனால் சாஸ்திரம் மறைக்கப்பட்டுள்ளது, சாஸ்திரம் ஞானிக்குதே தெரியும், சாதாரண குங்கு வைக்கவே தெரியாதே, மேலே எத்தனையோ ரகசியம் இருக்கிறது, தினசரி பேசுகிறேன், பயன்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவையான கேள்வி கேளுங்க சொல்கிறேன். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79 எனது குருவே சொல்கிறார், என் குரு நான் கற்ற தனுர்த்தியே உலகில் மேலானது. அப்போ அந்த வித்தியில் குரு எப்படி சொல்லிக் கொடுப்பார், அந்த நம்பிக்கை தான் அந்த கர்ணன் சொல்லியிருக்கணும். அப்போ போருக்கு முத நாள் மகாபாரதம் 2-3 விதமான படம் எடுக்கிறாங்க, ஆனால் அவரே வந்து கர்ணனுக்கு விஜய தனுஷ் கொடுக்குறார் ஒரு பட இதில், உன் விஜயத்து கர்ணா இந்த விஜய தனுஷ் உன் கையில் இருக்கும் வரையில் உலகில் உன்னை வெளில யாராலும் முடியான்னு சொல்கிறார். முத நாள் இறக்குற முத நாள் போல் பயங்கர ஃபைட்டு, அர்ஜுன் தடுமாறுறாரு, அர்ஜுனே கட்டிடுறான், அவர் 6 மணி ஆயிடு கரெக்டாக ஊத்துட்றாரு. அப்போ தேர் மாட்டுது. அப்போ சொல்ல கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, கர்ணன் கையில் விஜய தனுஷு தேரில் இருக்கு, கீழே இறக்க தலை தேரை தூக்கிட்டு இருக்கு, இப்போ அம்பு போடு, பழசாமி கொடுத்த தனுஷு அவன் கையில் இருக்குது, விஜய தனுஷு அது இருக்கும் வெல்ல முடியும், இப்போ அம்பு போடு அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளோ விதமான விஷயத்தை அவன் குரு சொல்லியிருப்பார் பாருங்கள், அதுதான் தாளை திறந்தது. அதனால் என் குரு எல்லாவற்றையும் மேலானவர், அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களும் ஞான குரு, இது எந்த வித பேதி பேதம் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் பல குருமார்கள் இருப்பாங்க, இது மாதிரி சொல்லி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவரும் ஞானகுரு ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.